Hi student, in this video, we will talk about example 2.29 complex number chapter. Application of T-Mawas theorem. T-Mawas theorem cos theta plus I sin theta the whole power n. Power la n number ko adha ulla kondu nama multiply pannu argument koda. Cos n theta plus I sin n theta. Idu da namakku T-Mawas theorem in complex number. Inda concept appadi da nama inda kuduthirukra complex number oda value, powers oda value enna kandupidikka pora. Ipo algebra la la a plus b the whole square power la 2 irundhadna 3 irundhadna formula irukra madri complex number la yum namakku power la n any positive number irundhadna adoda value eppadi kandupidikkum abingiradhukku use pandradha inda T-Mawas theorem. Adha apply panni value கண்டுபிடிக்கிறோம். இதோட expansion இப்ப செட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா sin theta plus I cos pi by 6 the whole power 18. theta வந்து pi by 6 பவர்ல 18 இருக்கு. ஆனா T-Mawas theorem apply பண்ணனும்னா அது எந்த ஃபார்மட்ல இருக்கணும்? cos theta plus I sin theta the whole power n னு இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபார்மட்டுக்கு செட் என்ன செய்யப் போறோம்? கன்வர்ட் பண்ணப் போறோம். இப்ப செட் is equal to நான் I ஏ காமனா எடுக்கிறேன். I cos pi by 6 plus 1 by I sin pi by 6. Usually நம்ம பண்ற procedure இப்படிதான். I-ய காமனா எடுத்துட்டோம் அப்படினா ஏன்னா நமக்கு I cos கிட்ட தான் I இருக்கு. சோ I-ய வெளியில எடுத்து cosல I இல்லாம எழுதணும். சோ cos theta plus 1 by I sin pi by 6 ன்னு இருக்கு. இப்போ இதுல செகண்ட் டம்ல I இருக்கணும் நியூமரேட்டர்ல. சோ multiply and divided by I with the numerator and denominator. சோ I into cos pi by 6 plus I by I into I sin pi by 6. இப்போ நம்ம i ஓட வேல்யூ i ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு minus 1 ன்னு தெரியும். அத நம்ம அப்ளை பண்ணினா செட் நமக்கு என்னனாது i into cos pi by 6 minus I sin pi by 6. சோ நமக்கு இப்போ அந்த ஜெனரல் ஃபார்மட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நம்மளோட எக்ஸ்பானன்ட் என்ன அப்படின்னா பவர்ல 18 கொடுத்துருக்காங்க. அப்ப z பவர் 18 நம்ம இப்போ எக்ஸ்பானன்ட் 18 எடுக்க போறோம். அப்ப z is equal to whole to the power 18 raised to the power 18 எடுக்கணும். அப்ப z is equal to I into cos pi by 6 minus I sin pi by 6 the whole power 18. ரெண்டு டேர்முக்கும் பவர் 18 எடுக்கணும். காஸ் உள்ள பிராக்கெட் இன்னர் பிராக்கெட்டுக்கும் ஐக்கும் தனியாக பவர் 18. நமக்கு ஐ பவர் 4 வேல்யூ 1 தெரியும். ஸோ ஐ பவர் 18 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஐ பவர் 18 இன்ட்டு காஸ் பை பை 6 மைனஸ் ஐ சைன் பை பை 6 த ஹோல் பவர் 18. இந்த மொத்தமாக இருக்கிற பவரை செப்பரேட்டாக அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஐ பவர் 18 ஐ பவர் 16 இன்ட்டு ஐ பவர் 2. ஐ பவர் 16 வேல்யூ 1. அப்போ ஐ ஸ்குவாட்னா நமக்கு அதோட வேல்யூ வந்து என்னது? இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐ பவர் 4 இன்ட்டு 4 பிளஸ் 2 இன்ட்டு காஸ் ஆஃப் 18 இன்ட்டு பை பை 6 மைனஸ் ஐ சைன் 18 இன்ட்டு பை பை 6. அந்த T-Mawas தியரத்தை அப்ளை பண்ணியாச்சு. ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து மைனஸ் 1. ஸோ காஸ் 3π மைனஸ் ஐ சைன் 3π. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் அதே மாதிரி நமக்கு காஸோட வேல்யூ குவாட்ரண்ட் படி காஸ் 0 1. நமக்கு அந்த குவாட்ரண்ட் எப்படி பிடிப்போம்? இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட். இது 0 இந்த ஆங்கிள் வந்து பை. காஸ் 0 1 காஸ் பை வந்து நமக்கு மைனஸ் 1 தெரியும். அப்போ இந்த 3π ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போயிட்டு மறுபடியும் இந்த பையங்கிற பிளேஸில் தான் வரும். ஸோ இதோட வேல்யூ காஸ் 3π வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும் மைனஸ் 1. சைன் 3π வேல்யூ என்னென்னா 0. ஸோ மைனஸ் ஃபைனல் வேல்யூ என்னதுன்னா நமக்கு மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதோட எக்ஸ்பேன்ஷனோட வேல்யூ தட் இஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு சைன் பை பை 6 பிளஸ் ஐ காஸ் பை பை 6 த ஹோல் பவர் 18 இஸ் ஈக்குவல் டு 1.